ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம். சோ இதோட விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உழைப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த போடுற பட்சத்துல நம்ம எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். நண்பர்களே, வெற்றி வணக்கம். நான் டாக்டர் புனிதர். இதன் மூலியமாக ஒரு தெளிவான ஒரு விளக்கம், பிகாஸ் ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம போட போற முயற்சி அது நம்மளுக்கு திருவனையாக்குங்க. அந்த முயற்சின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தேவைப்படுற அந்த ரிசல்ட் நம்மளுக்கு முழுமையாக கொடுக்கும். சோ ஆக்டிவ், நம்ம உழைப்ப போட்டு அதன் மூலியமாக உழைப்ப போடுறப்ப மட்டும் கிடைக்கிற வருமானம் ஆக்டிவ் இன்கம். ஓகேங்களா? சோ இன்னொரு இன்கம் சொன்ன மாதிரி பேசிவ். நண்பர்களே, நாம உழைப்ப போட்டு உழைப்ப போடாத பட்சத்திலையும் நம்ம போட்ட உழைப்புனால நம்மளுக்கு வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிட்டு இருக்கணும். அது வந்து பேசிவ் இன்கம். சோ இது வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு கதையோட ஒட்டிய ஒரு உமையோட சேர்த்து இதோட விளக்கங்களை கொடுக்க போறோம் நண்பர்களே. ஓகே, சோ ஒரு மலை பிரதேசத்துல இருக்கிற ஒரு ஊர் நண்பர்களே. சோ அந்த ஊர் வந்து இந்த இடத்துல இருக்கு. இது வந்து ஒரு மலை பிரதேசம். சோ அந்த மலை பிரதேசத்துல வந்து இந்த ஊர்ல ஒரு தண்ணி பஞ்சம் அல்லது தண்ணி பற்றாக்குறை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டுகிட்டு இருக்கு. சோ அங்க வந்து ஒரு இயற்கையான நீர் அப்படின்னு ஒரு சேமிப்பு வந்து இந்த பக்கத்துல இருக்கிற மலையோட உச்சியில இந்த இடத்துல இருக்கிற ஒரு சூழ்நிலை. இதான் வந்து அந்த ஊர் மக்களுக்கு உண்டான ஒரு சிச்சுவேஷன். ஓகேங்களா? சோ ஒரே ஆப்ஷன், இவங்களுக்கு நீர் தண்ணி வேணும்னா இந்த இடத்துல இருந்து இங்க கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அந்த நீர் கிடைக்கும். சோ இதுதான் வந்து அங்க இருக்கிற சூழ்நிலை. சோ அந்த ஊர்ல வந்து இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு நண்பரோட பேர் வந்து அரசு, இன்னொரு நண்பரோட பேர் வந்து பரசு. ஓகே, இந்த ரெண்டு நண்பர்களும் வந்து சரி இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு, பிகாஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே கனவுகள் நிறைய இருக்குங்க. சோ நாம வாழ்க்கையில சாதிக்கணும், தேவையான விஷயங்களை வந்து அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் கொடுத்துக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் கனவுகள் நிறைய இருக்கிற ரெண்டு நண்பர்கள். இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த இருக்கிற இந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து ஒரு வாய்ப்பாக பார்த்தாங்க. சோ ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, சரி நம்ம என்ன பண்ணோம்னா டெய்லி இந்த மன உச்சியில இருக்கிற தண்ணிய வந்து நாம வந்து ஒரு வாளியில பிடிச்சு அதை வந்து ஒரு காண்டால வச்சு நாம இந்த ஊருக்கு வந்து கொண்டு வந்து தண்ணி இந்த இடத்துல விற்பனை பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சோ இந்த இடத்துல அவங்க விற்பனை பண்றது என்ன தெரியுங்களா, அவங்களோட அந்த கொண்டு வர்ற சேவையை விற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க நண்பர்களே. சோ அரசும் பரசும் ரெண்டு பேருமே அந்த சேவையை விற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த விற்பனை பண்றதுனால அவங்களுக்கு எஸ் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களோட சேவைகளுக்காக அந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு பே பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்துகிட்டு இருந்தப்ப அரசு என்ன பார்த்தாருன்னா, ஓகே வெரி குட், சோ ஒரு நாள்ல வந்து நான் வந்து ஒரு 5 முறை நான் மேல இருந்து கீழே வரைக்கும் தண்ணியை கொண்டு வரதுக்கு பதிலாக எப்படி வந்து பெரிய காண்டா பெரிய வாளி மூலியமாக வந்து ஒரு 10 தடவை வந்து கொடுத்தா சோ என்னோட பரிமாணம் வந்து மல்டிப்ளை ஆகும், சோ டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 வழியாக இதன் மூலியமாக நான் தேவைப்படுற வீடு தேவைப்படுற வண்டி எனக்கு தேவையான வசதிகளை வந்து நான் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அரசு கணக்கு பண்ணாரு. ஓகே, பரசு என்ன கணக்கு பண்ணாரு அப்படின்னா வந்து சரி நான் இந்த தண்ணிய வந்து இங்க வந்து சேர்க்கறதுனால எனக்கு வருமானம் வருது, ஆனா இந்த ஒரு விஷயம் என்னால செய்ய முடியாத பட்சம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அதை திங்க் பண்ணி ஒரு பிளான் போட்டாருங்க. என்ன பிளான் போட்டாருன்னா, இந்த மலை உச்சியில இருந்து இங்க அந்த ஊருக்கு வந்து சரி ஒரு பாலம் மூலியமாக ஒரு பைப் லைன் மூலியமாக இந்த பைப் லைன் கட்டி இங்க இருக்கிற தண்ணிய இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு இங்கிருந்து நம்ம விற்பனை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார் நண்பர்களே. சோ அரசு என்னங்க முடிவு பண்ணாரு, எப்படி கூட வந்து ஜாஸ்தியாக தண்ணி இங்க வந்து கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணாரு. பரசு என்ன முடிவு பண்ணார்னா, ஒரு பைப் பாலத்தை வந்து இங்கிருந்து இது வரைக்கும் போடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணி பரசு வந்து அரசு கிட்ட போய் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்னப்ப அரசு வந்து சிரிச்சிட்டு இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், பல வருஷம் ஆகும் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னப்ப பரசு சொன்னாரு, ஆமா கண்டிப்பாக பல வருஷம் ஆகும், ஆனால் நான் ஒரு தாட்டி இதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னா என் வாழ்க்கையில நான் இதுக்கப்புறம் வேலையே செய்ய தேவையில்லை, என்னோட அடுத்த தலைமுறையும் இதனால வந்து பயனடையும் அப்படின்னு பரசு சொன்னாரு. பட் அரசு வந்து ஏத்துக்கலைங்க. சோ அரசு வந்து டெய்லி அவர் இங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு இங்க வித்துக்கிட்டு இருந்தாரு.
பரிசு என்ன பண்ணாருன்னா, இங்க எடுத்துக்கிட்டு இங்க வித்துக்கிட்டு இருந்த அந்த நேரம் போக பகுதி நேரமாக இந்த பாலத்தை வந்து கட்ட ஆரம்பிச்சார். நண்பர்களே, பகுதி நேரமாக அந்த பாலத்தை வந்து கட்ட ஆரம்பிச்சாரு. சோ அரசு வந்து அவரோட கனவுகள் பெருசு ஆக 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 அவரை வந்து வருத்தி, அவரை வந்து மேக்சிமம் என்ன லிமிட்க்கு போக முடியுமோ அந்த விஷயத்த எல்லாமே செஞ்சு அவர் வந்து பணத்தை வருமானத்தை ஏர்ன் பண்றதுக்கு அவரோட டைம், அவரோட எனர்ஜி, உழைப்பு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருந்தாரு. பரசு அவருக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பூர்த்தி செய்யறதுக்கு இதை ஆக்டிவ் இன்கமா செஞ்சுக்கிட்டு இந்த பாலத்தை வந்து கட்ட ஆரம்பிச்சார் நண்பர்கள். சோ அந்த கட்ட ஆரம்பிக்கிறப்ப நிறைய ஊர் மக்கள் பார்த்து கேட்டாங்க அவர்கிட்ட, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இந்த விஷயத்த அவர் சொன்னப்ப எல்லாருமே பார்த்து சிரிச்சாங்க, ஏன்டா பைத்தியக்காரத்தனமான ஒரு வேலையை பண்ற அப்படின்னு. ஆனா சில பீப்புள் மட்டும் இது பண்றது ஏதோ ஒரு காரணம் இருக்கு, பரவாயில்ல நீங்க கட்டுறப்ப நானும் சேர்ந்து வந்து கட்டுறேன் அப்படின்னு. பரிசு அவர் வந்து இத வந்து ஒரு குழுவாக சேர்ந்து கட்டுறதுக்கு உண்டான பீப்புள் அவர்கிட்ட வந்து நம்ம அதாவது அதை ஏத்துக்காம சிரிச்சவங்க வந்து பலாயிரம் பேரு, சில விரலுட்டு என்ற நண்பர்கள் மட்டும் இந்த ஒரு விஷயத்த அவர் கூட சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. சோ நாட்கள் ஓடுனுச்சு, அரசு வந்து அவரு வருமானம் ஏர்ன் பண்ணாரு. ஆனா அந்த அடைப்பட்ட காலத்துல எப்பெல்லாம் வந்து அவருக்கு உடல்நலம் குறைவில்லாக போகுதோ அப்பெல்லாம் அவரால் இந்த வியாபாரம் பண்ண முடியாம ஆனிச்சு. அந்த நேரத்துல வருமானம் கிடைக்கல. ஏன்னா ஒரு காலகட்டத்துல வந்து உடலை வருத்தி வேலை செய்யறதுனால அவருக்கு வந்து இந்த பேக் போன் அப்படின்னு ஒரு விஷயத்துல பிரச்சனை வந்து சோ படுத்த படுக்கையாகி அவர் வந்து மருத்துவமனையில இருக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டப்ப அவரோட நம்பி இருந்த அந்த குடும்பமே வந்து தத்தளிச்சிச்சு. சோ நிறைய விஷயங்களை வாங்கி போட்டிருந்தாரு கடனுக்காக, அதாவது இருக்கிற வருமானத்தை வச்சு பே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த கடனுக்காக வாங்கி போட்டிருந்தாரு. எதுவுமே பே பண்ண முடியாம அந்த ஒரு நேரத்துல வந்து எல்லாமே ஸ்டக் ஆனிச்சு. அவர் பண்ண உழைப்பு அந்த நேரத்துக்கு மட்டும்தாங்க அவருக்கு பே பண்ணிச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு பே பண்ணல. சோ இது வந்து ஆக்டிவ் இன்கமோட ரிஸ்க்குங்க. பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு பரிசு இந்த பாலத்தை பில் பண்ணாரு. பல வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் அவரை நம்பி வந்த பீப்புளோட சேர்ந்து பில் பண்ணதுனால அந்த ஒரு பாலம் வந்து ஒரு வருடத்திலேயே பூர்த்தி ஆனிச்சு. அது பூர்த்தியாகின கையோட அவரோட வியாபாரம் இந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சு நண்பர்களே. சோ இந்த இடத்துல வந்து பீப்புள் அவங்க கிட்ட பணத்தை இங்க கொடுத்து அந்த நீர் வசதியை வாங்கிக்க ஆரம்பிச்சாங்க. அவரு வேலைக்கு போக தேவையில்லை, அவர் வீட்டுல இருக்கிறப்பே வந்து இந்த ஒரு விஷயம் அவருக்கு வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பேசிவ் இன்கம். இதுல பரிசு வந்து பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன பண்ணார்னா பாத்தீங்களா, அதையும் நீர் சேவை தாங்க. இந்த இடத்துல நீர் சேவை அரசு பரிசுக்கு மாறல. என்ன மாறுச்சுன்னா பரிசு ஒரு சிஸ்டம் இந்த இடத்துல பில்ட் பண்ணாரு பாத்தீங்களா. இந்த சிஸ்டம் தான் அவருக்கு பேசிவ் இன்கம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா அரசு அந்த ஒரு விஷயம் மூலியமாக உடலை வருத்தி நாட்களை கடத்தி எதுவுமே கிடைக்காம போன ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்ப நீங்க என்ன ஒரு தொழில் அல்லது உத்தியோகம், வேலை, வியாபாரம் எது வேணாலும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் தருதுங்களா? அந்த உழைப்பு மூலியமாக ஒரு காலத்துல அது பேசிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்களா? இத தெளிவாக இந்த தருணத்துல இந்த கேள்விக்கு ஒரு விடையை வந்து நீங்க போட்டுங்க. பிகாஸ் எந்த ஒரு உழைப்பை நீங்க எங்க போட்டாலும் அந்த உழைப்பு உங்களால உழைப்பு போடாத பட்சத்திலையும், உழைப்பு போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது உங்களுக்கும் உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கும் பே கொடுக்கிற மாதிரி, ப்ராஃபிட் கொடுக்கிற மாதிரி, பெனிஃபிட் கொடுக்கிற மாதிரி ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் இந்த ஒரு கதை நான் கேட்டு ஒரு 9 வருடங்கள் ஆச்சு. அந்த நேரத்தில் நான் ஒரு மருத்துவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. இது எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் கதையாக மைண்ட்ல வந்து அமைஞ்சிச்சுங்க. மைண்ட்ல என்ன கேட்டுன்னா, சரி இப்ப நான் மருத்துவராக இருக்கேன், எனக்கு தேவையான விஷயங்களை வந்து என்னோட வேலை செஞ்சோ என்னோட திறமைகள் திறன்களை யூஸ் பண்ணியோ நான் வந்து எனக்கு செஞ்சுக்குவேன். ஆனா என்னால முடியாத பட்சத்துல அல்லது எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஏற்படுற பட்சத்துல என்னோட குடும்பம் கனவுகள் என்ன ஆகுங்க, நான் எடுத்து வச்ச பொறுப்புகள் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு விஷயத்த பயப்பட ஆரம்பிச்சேன். அப்பதான் ஒரு விஷயத்த டிசைட் பண்ண என்னோட உழைப்பு ஒரு சிஸ்டம் பில் பண்றதுல தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்து என்னோட முயற்சியை வந்து இ-வர்த்தகர்ல வந்து போட ஆரம்பிச்சேன் நண்பர்களே. சோ அதன் பயனாக கண்டிப்பாக ஒரு சிஸ்டம் பில் பண்ணியாச்சு. இதன் மூலியமாக இந்த சிஸ்டம் அப்கோர்ஸ் என் கூட சேர்ந்து பில் பண்ண நண்பர்கள் இ-வர்த்தகர் குடும்பத்தோட சேர்ந்து இது ஒரு பேசிவ் இன்கம் எனக்கு எங்களுக்கு கொடுக்கறதுக்குண்டான ஒரு ஆயத்தினர்.
இந்த காணொளி இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவை பேசிவ் இன்கம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்களா? ஏன்னா இந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லைங்க. டிஃபரன்ஸ் பாத்துட்டீங்களா? பிகாஸ் இந்த ஒரு பார்ட் புதிய கதை இல்லைங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான். உடலை உயிரை வருத்தி நாம செய்யற பல முயற்சிகள் பல இதுகள் நம்மளோட இளமையும் நம்மளோட டைமையும் நம்மளோட எனர்ஜியும் போக வைக்கிறதே தவிர நம்மளுக்கு முழுமையான ஒரு விஷயத்தை இன்னும் கொடுக்கல பாத்தீங்களா? பேசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துல காலடி எடுத்து வைங்க. அதற்கு ஈ வர்த்தகர் உங்களுக்கு கொடுக்க போற இவி ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரசிடென்சியல் கிளப் சேலஞ்ச் மூலியமாக நீங்க எப்படி இந்த பேசிவ் பைப்லைனையும் மீன் பண்ணலாம், அதே நேரத்துல உங்களோட வருமானத்தை சிக்ஸ் ஃபிகராக நீங்க பெருக்கிக்கலாம், பிளஸ் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு இந்த பரசு மாதிரிங்க நீங்க ஒரு வாய்ப்பை உங்களுக்காக உங்களோட குடும்பத்துக்காக நீங்க அமைச்சுக்கலாம். பிகாஸ் இங்க பரசு எடுத்த ஒரு முடிவு அவரோட ஏழு தலைமுறையை செக்யூர் பண்ற ஒரு முடிவு. நன்றிகள். சோ இத கேட்டுட்டீங்க, உங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு இப்ப இங்க தெளிவாயிருச்சு பாத்தீங்களா? பிகாஸ் இந்த தெளிவு நிறைய பேருகிட்ட இல்லாம இருந்திருக்குங்க, இப்ப தெளிவாயிருச்சு. இப்ப பேசிவ் இன்கம் ஈ வர்த்தகரோட பிரசிடென்சியல் கிளப் சேலஞ்ச் மூலியமாக நீங்க எப்படி இந்த பைப்லைன் உங்களுக்கு பில்ட் பண்றது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க தயாராங்க. வெற்றி வணக்கம், வெற்றி வாழ்த்துக்கள். உங்கள் ஈ வர்த்தகர் டாக்டர் புனிதன்.